கடகருக்கு தெரியாம ஆண்டே போறாப்ல பக்கத்துலயே திருட்டு பயில வந்து பக்கத்துல வச்சிருக்கா இதான் தம்பி அழகா உள்ள எடுத்துக்கோ வச்சு சாப்பிட்டு போய் நேரம் இருங்க நல்லா இருந்தீங்கன்னா மறுபடியும் நான் சாப்பிட்றேன் என்னடா உனக்கு இவ்வளவு பெரிய வயா இருக்கு அப்ப ரெண்டு மூணு வச்சுக்கோ சம்பது கணக்கு டம்பு கொடுத்துருவோம் போறீங்க இந்த கரும்பு இப்படி செதுக்கி இந்த மாதிரி பாக்கெட் போட்டிருக்காரு நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கோம் அப்படியே நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சார்மினார் ஹைதராபாத்தில் ஒரு முக்கியமான இடம் அப்படியே நாங்கள் வாக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நிறைய வகையான ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரு 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 கருன்னு ஒன்று வச்சுருக்காரு என்னன்னு தெரியல கடைக்கார்ட்ட கேட்டுருவோம் குட்டி பிள்ளை அவட்ட கேளுங்க இது என்னென்னு கேளுங்க சிங்காடா இந்த சிங்கால பார்த்தீங்கன்னா கடல்ல இருக்கு கரு 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 கருன்னு இருக்கு பாருங்க இதைத்தான் நாங்கள் வாங்கி சாப்பிடணும் இருக்கோம் என்ன அப்படின்னா வித்தியாசமாக ஏதாச்சும் இருந்தால் சாப்பிடணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை என்ன தம்பி கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கிற பொருளை மட்டும் தான் நாங்கள் தேடி சாப்பிடுவோம் ஆமாம் இதை நாங்கள் வாங்க போகிறோம் எத்தனை ஏஜி பாவு கேஜி பாவு கேஜி 40 ரூபாயா கால் கிலோ 40 ரூபாவாம் கால் கிலோ வாங்கிடுவோம் அச்சா படா வளர்டாலே சளி படா படா தேக்கியே டாலரேன் பெருசு பெருசாக போடுறாராம் கட்டரும் நான் காட்டும் இது என்னென்னா அப்படியே டேரெக்டாக சாப்பிட முடியாது வெட்டி தரேன் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு வெட்டிடுவோமா கொடுத்துருங்க கத்தி அவ்வளோ தான் வெட்டு வரான் தெரியாது வெட்டுறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு அருவாள் வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் சட்டு போர் வெட்டுவாங்க அந்த மாதிரி வச்சுருக்கிறாரு 40 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க இங்கேயே நம்ம சாப்பிட்ணும் இல்லை பிரிங்க என்ன வேகமாக மறுபடியும் நல்லா இருக்கு ஏ கேசா தேஜி ஏ பண்ணி கண்டரோட்டா பீல் பண்ணி கண்டர்மே நாக்பூர் சேட்டா நாக்பூர் என்ன சொல்றாங்கன்னா தண்ணிக்குள்ள இருந்து விளைஞ்சு வருமா தம்பி தண்ணி உள்ள ஆமா நாக்பூர்ல இருந்து வரதாமா தாடா அப்படியே வந்து சம்பதகான் அதே அங்க மட்டும் பெத்து போகுது ரொம்ப நேரமா நோண்டிட்டு இருக்கீங்க வர மாட்டேங்குது போல இருக்கு ஓ இது என்ன கலர்ல இருக்குன்னா பச்சை கலராக இருந்துச்சு அப்படின்னா சாக்லேட் கலரில் இருக்குமா வேக வச்சு அந்த மாதிரி கருப்பு கலராக மாறிடுமா இங்கே பாருங்க சாக்லேட் கலர் பச்சை இறஞ்சுன்னு அந்த கலர் இருக்குமாம்மா சாக்லேட் இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லதாம்மா இப்போ இடுப்பு வலிக்கு நல்லதா ஆமாடா பார்சல் பண்ணுங்க இருக்க சம்பளக்கான டப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்ன பேக் பண்ணிட்டீங்க நீங்கள் வேற நான் பிரசவத்துக்கு யாராச்சும் இடுப்பு வலி வந்து உங்களை தேடி போய் கொடுக்கலான்னு இருக்கிறேன் தம்பி கடைக்காரருக்கு தெரியாம ஆண்டே போறாப்ல பேக்கப் பண்ணிட்டு அடுத்ததான் இதே மாதிரி நிறைய கடை இருக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு போயிடலாமா ஊரை வச்சு நான் என்னப்பா பண்றதுன்னு கேக்குறாப்ல என்ன 40 ரூபா கூட ஒர்த்து கிடையாதா ஏ 40 ரூபாய்க்கு தேத்தனையா நைத்தவமே 10 ரூபாய் 30 ரூபாய் 10 ரூபாய் என்ன 10 ரூபாய்க்கு கூட வாங்க பண்ணிடலாம் 10 ரூபாய் 10 ரூபாய் நேரத்து அழுவுங்க 5 ரூபாய்க்கு கூட நீ வத்தில்ல ஏக்ரிபேகா நைத்தீமே சும்மா கூட வாங்க மாட்டேன் சார் ரைட்டு இந்தாங்க ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி தண்ணி தாகம் பயங்கரமாக இருக்குது
சுப்பு ஐஸ் வாட்டர் வாங்குங்கனே ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டர் கிடையாது அப்புறம் ஐஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது வாட்டர் மில்லனா ஐஸ்ல போட்டு வச்சிருக்காங்க அது வாங்கி தரேன் நல்ல ஐஸ்ல போட்டா அந்த அங்க வச்சிருக்காங்க பாரு ஆமா ஐஸ் கட்டி உள்ள ஐஸ் கட்டி இருக்கா ஆமாண்ணே அது பக்கத்துலயே வாட்டர் மில்லன் இருக்கா ஆமா கட் பண்ணி போட்டுருக்காங்க அத தான் நம்ம வாங்க போறோம் ஓகே குட்டி புலி தாங்க நீங்க சாப்பிடுங்க தர்பூசணி என்ன பண்றாங்க கட் பண்ணி அப்படியே ஐஸ்க்கு மேல போட்டு வச்சறாரு அது அப்படியே அந்த கூலிங்லயே இருக்கு அதுக்கு அப்புறம் எடுத்துறாங்க இது ஒரு டிஃபரண்டான விஷயமா இருக்கு ஆ சொல்லுங்க பாருங்க ஒருத்தர் வித்தியாசமா கரும்பு வெட்டிட்டு இருக்காரு வித்தியாசமா இல்லங்க ஈஸியா பண்ணி தந்துட்டு இருக்காரு கரும்பு எல்லாம் பாத்தீங்க உரிச்சு தந்துட்டு இருக்காரு நமக்காக கஷ்டப்பட்டு ஒரு பாக்கெட் பாத்தீங்களா 10 ரூபா ஆனா இந்த மாதிரிலாம் நம்ம குட்டி புளி கிடைச்சா ஈஸியா சாப்பிடுவாப்ல உங்களுக்காக ஸ்பெஷலா வெட்டி இருக்காப்ல அதேங்கப்பா கட்டிங் ஸ்டைல வேற மாதிரி இருக்குது குட்டி புளி பதரக்கார பதரக்கார சொல்லுவீங்க இவரோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்குது கரும்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இங்க செதுக்கி செதுக்கி வச்சிருக்காப்ல இந்த கரும்பு இப்படி செதுக்கி இந்த மாதிரி பாக்கெட் போட்டுருக்காரு சூப்பரா பண்ணிருக்காப்ல பரவாயில்லையே நம்ம ஊர்ல பனங்கிழங்கு இருக்குல்ல அதை உடச்சு உடச்சு உரிச்சு கொடுப்பாங்க பாட்டி அந்த மாதிரி இருக்கு குட்டி பிள்ளை ஆகாமிங்க அடேங்கப்பா கரெக்டா குட்டி பிள்ளை வாய்க்காவே கரெக்டா வச்சிருக்காங்க என்னடா உனக்கு இவ்வளவு பெரிய வாயா இருக்கு அப்ப ரெண்டு மூணு வச்சுக்கோ சம்பது கணக்கு டப்பு கொடுத்துருவோம் போல இருக்கேன் செத்தால் அதான் இன்னொன்று கொடுங்க நல்லா இருக்கு அப்போ பத்தாவது இன்னொன்று வாங்கிக்கலாம் ஆமா சம்பதுகான் ஆ இந்த பக்கம் போனோம்னா வாழைப்பழம் உரிச்சு கொடுக்குறாங்களா அம்மா அப்படியா ஆமா வாழைப்பழமா ஆமா வாழைதான் டேய் அதையும் உரிச்சு வாங்கி சொல்லலாம் வாழ்க்கையெல்லாம் போயிடலாம் கம்பளு வாடா போலாம் திரும்பி ஏன்னா இப்படி பண்ணுறேன் நான் அந்த வீடியோக்கு வரவே மாட்டேன் நீங்கள் யார் வேலை போங்க குட்டி புலி பேச முடியாது வாய் பூரா கருப்பா தான் இருக்குது எப்படி ஸ்வீட் நல்லா இருக்குதா வேற லெவல் அப்பா அடிச்சு சாப்பிடுங்க வெட்டி கொடுக்குறாங்க என்ன ஒண்ணு பிளாஸ்டிக் கவர்ல தராம ஏதாவது பிளேட்ல அந்த மாதிரி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படியா போதுமா இன்னொன்று வாங்கிக்கலாமா பரவாயில்ல போதும் போதுமா அடுத்த கடை இருக்குது நிறைய கடை இருக்குது வாங்க பார்க்கலாம் ஏன்னா கையில் ஒரு கரும்பு ஆட்டியை போட்டேன் எடுத்துட்டு போயிடுவேன் நான் ஓகே ஓகே தாய் ஹைதராபாத்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய வகையான ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு நீ அப்படியே ஒவ்வொரு கடைக்கும் நாங்க போக போறோம் கண்ணில் பார்த்தோன்னா வித்தியாசமாக தெரிஞ்சது நம்மளுக்கு இந்த கரும்பும் இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட கிழங்கும் தான் இதே மாதிரி வீடியோ நீ அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் டாடா சொல்லிடலாமா என்ன ரசித்து ருசிச்சு சாப்பிட்றீங்க இவ்வளோ இருக்கேன் டாடாவா பை டாடா பை 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 அண்ணாத்தா